வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 7 வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள். இதில் எடுத்துக்காட்டு 7 37 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். லிமிட் டீட்டா டென்ஸ் டு 0, 1 cos m θ / 1 cos n θ = 1 எனில் m ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் n என நிறுவுக. இதோடைய எல்லை மதிப்பு 1 அப்படின்னா நம்ம என்ன நிரூபிக்கணும், m ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் என்னு நம்ம நிரூபிக்கணும். சரியா, முதல்ல இவருடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு பிறகு என்ன செஞ்சுக்கலாம், 1க்கு நம்ம சமப்படுத்தினா ஈஸியாக அந்த ஆன்சரை கொண்டு வந்துடலாம். பாருங்கள், லிமிட் டீட்டா டென்ஸ் டு 0, 1 cos m θ / 1 cos n θ. இப்போது நம்ம நேரடியாக எல்லை மதிப்பை பிரதிட போகிறோம். என்ன ஆகும் பாருங்கள், 1 θ இருக்கிற இடத்துல 0. அப்போ 0 எம் எம் பெருக்குனா 0, அதாவது காஸ் 0 பை 1 cos θ இருக்கிற இடத்துல 0. 0 என் எம் பெருக்குனா 0 தான். அப்போ காஸ் 0 ஈக்குவல் டு காஸ் 0 மதிப்பு 1. 1 cos 0 மதிப்பு 1. 1 - 0 0 by 0 என்ன வடிவம் வந்திருக்கு, தேரப்பெறாத வடிவம். தேரப்பெறாத வடிவம் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், லோபிதால் விதியை நம்ம பயன்படுத்தணும். லோபிதாலின் விதிப்படி என்ன லோபிதால் விதின்றது, தொகுதி பகுதி தனித்தனியாக வகையிட்டு அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும், எல்லை மதிப்பை பிரதிடணும். பாருங்கள், முதல்ல கொடுத்துருந்த எடுத்து எழுதுவோம். லிமிட் டீட்டா டென்ஸ் டு 0, 1 cos m θ / 1 cos n θ ஈக்குவல் டு லிமிட் டீட்டா டென்ஸ் டு 0. பாருங்கள், 1 நம்ம எதை பொறுத்து வகைனா டீட்டாவை பொறுத்து வகையிட்டோம்னா 0 மாறிடும், மைனஸ் அப்படியே வந்துடும். பாருங்கள், காஸை நம்ம டீட்டாவை பொறுத்து வகைட்டோம்னா மைனஸ் சைன் டீட்டா. இங்கே டீட்டாவுக்கு பதிலாக என்ன இருக்குது, எம் டீட்டா. திரும்ப இந்த எம் டீட்டாவை வகையிடணும், டீட்டா டீட்டா பொறுத்து வகைட்டா 1 எம் எம் பெருக்குன்னா அந்த இடத்துல எம் வந்துடும். சரியா பை, அதே மாதிரி தான் 1 இருக்கா, 1ன்றது என்னது மாறிலி, டீட்டா பொறுத்து வகையிடும்போது 0 மாறிடும், மைனஸ் அப்படியே வந்துடும். காஸை நம்ம எதை பொறுத்து வகையிடுறோம், டீட்டாவை பொறுத்து வகையிடணும் மைனஸ் சைன் டீட்டா. மைனஸ் சைன் டீட்டாவுக்கு பதிலாக என் டீட்டா. திரும்ப இந்த டீட்டா வகையிடணும், டீட்டாவை பொறுத்தே வகையிட்டா 1 என்னையும் பெருக்குன்னா அந்த இடத்துல என் வந்துடும். ஈக்குவல் டு லிமிட்ஸ் டீட்டா டென்ஸ் டு 0, இந்த 0 எதுவும் ஆக போகிறத விட்டுடலாம், மைனஸ் மைனஸ் பெருக்குனா ப்ளஸ் சைன் எம் டீட்டா. இந்த எம்மை முன்னால் எழுதிடுவோம். சரியா, அதே மாதிரி இந்த 0 எதுவும் ஆக போகிறதுல மைனஸ் மைனஸ் பெருக்குனா ப்ளஸ் இந்த எண்ணை முன்னால் எழுதிடுவோம். அப்போ சைன் என் டீட்டா. இப்போ நம்ம எல்லை மதிப்பு பிரதி இல்லாமல் பாருங்கள், என்ன ஆகும் பாருங்கள், எம் இன்ட்டு சைன் எம்முக்கு பதிலாக 0. அப்போ 0 எம்ஐ பெருனா 0 சைன் 0 பை என் அப்படியே வந்துடும். சைன் என்னுக்கு பதிலாக 0, 0 என்ன பெருனா 0, அப்போ சைன் 0. இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு சைன் 0 0, 0 எம்ஐம் பெருக்குனா 0 பை சைன் 0 0, 0 என்ன பெருனா 0. திரும்ப என்ன வந்திருக்கு, தேரப்பெறாத வடிவம் தான் வந்திருக்கு. இப்போ என்ன செய்ய போகிறோம், மீண்டும் லோபிதால் விதியை பயன்படுத்த, மீண்டும் லோபிதால். இந்த மாதிரி தேரப்பெறாத வடி வந்துச்சுன்னா நம்ம செய்யலாம், மீண்டும் லோபிதால் விதியை பயன்படுத்தலாம். லோபிதாலின் விதிப்படி அப்போ எந்த இடத்துலேருந்து பாருங்கள், இங்கே இருக்கா, இதுலேருந்து நம்ம வகையிட ஆரம்பிக்க போகிறோம். இதுக்கு அடுத்து தான் நமக்கு இதாகும் பாருங்கள், ஈக்குவல் டு பாருங்கள் லிமிட் டீட்டா டென்ஸ் டு 0. இந்த எம் அப்படி வந்துருமா, சைன் டீட்டாவை நம்ம வகையிட்டோம்னா காஸ் டீட்டா. இங்கே டீட்டாக்கு பதில் என்ன இருக்குது, எம் டீட்டா. இன்ட்டு திரும்ப இந்த டீட்டா வகையிட்டா 1 எம்ஐ பெருனா எம்மு பை. இங்கே வாங்க, இந்த இடத்துல என் அப்படியே வந்துருமா, சைன் இருக்கா, சைனை வகையிட்டோம்னா காஸ் என் டீட்டா. திரும்ப இந்த டீட்டா வகையிட்டோம்னா 1 என்ஐம் பெருனா என். இப்போ பாருங்கள், லிமிட்டை பிரதி இல்லாமா, எம்ஐ எம்ஐம் பெருனா எம் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் டீட்டா இருக்கிறதுல 0. அப்போ 0 எம்ஐம் பெருனா 0 பை என் பெருக்கிட்டோம்னா என் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் டீட்டா. டீட்டாவுக்கு பதிலாக 0, 0 என்ஐம் பெருனா 0 தான். ஈக்குவல் டு பாருங்கள் காஸ் 0, காஸ் 0 அதோட மதிப்பு 1, 1 எம் ஸ்கொயர் எம் பெருக்குனா எம் ஸ்கொயர். அதுக்கடுத்தது காஸ் 0 மதிப்பு 1, 1 என் ஸ்கொயர் எம் பெருக்குனா என் ஸ்கொயர். சரியா, இதான் என்னது நமக்கு தேவையான லிமிட்ஸ் டீட்டா டென்ஸ் டு 0,
1 minus cos m theta by 1 minus cos n theta oda madhippu. Ana kanakkil enna kuduthirukanga na, therefore limits theta tends to 0 1 minus cos m theta by 1 minus cos n theta. இதோட மதிப்பு என்னன்னு கொடுத்துருக்காங்க, 1னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இதோட மதிப்பு எம் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ இதுக்கு பதிலாக நம்ம எதை பிரதிடலாம், எம் ஸ்கொயர் பை என் ஸ்கொயரை நம்ம பிரதிடலாம். எம் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் பாருங்கள், வகுத்தல் இருக்கா, இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும். அப்போ 1 என் ஸ்கொயர் பெருக்குனா என் ஸ்கொயர். இப்போ நமக்கு எம் தான் வேணும். எம் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப், உங்கள் ஸ்கொயர் நீக்கினா எங்கே என்ன வரணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் வரணும் என் ஸ்கொயர். சரியா, எம் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் என் ஸ்கொயருக்கு வர்க்கமூல் எடுத்தோம்னா என். இதுதான் அவங்க நிரூபிக்க சொன்ன ஆன்சர். என்பது நிறுவப்பட்டது, என்பது நிறுவப்பட்டது. சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.